தலைப்புச் செய்திகள். புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய இன்று தேர்தல். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் வாக்குப்பதிவுக்கு முழுமையான ஏற்பாடுகள் தயார். இந்திய கடற்படையில் உள்நாட்டு பொருட்கள் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான ஸ்வாவ்லம்பன் கருத்தரங்கு தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக ஆளுநர் செயல்பட வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். சுமூகமாக செயல்பட ஒத்துழைப்பு அளிக்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு அரசு வேண்டுகோள். இலங்கை விவகாரம் குறித்து விவாதிக்க நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பங்கேற்பு. இங்கிலாந்துக்கு எதிரான இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி. 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது இந்தியா.